எழுத்தாளர் மரியாதைக்குரிய கி ராஜநாராயணன் அவர்கள் ஒரு நிறை வாழ்வு வாழ்ந்துவிட்டு தமிழ் இலக்கிய உலகிலிருந்து விடைபெற்றிருக்கிறார். அவர் இன்னும் ஓராண்டு காலம் நம்மோடு வாழ்ந்திருந்தால் 100 வயதை எட்டிய முதுபெரும் எழுத்தாளர் என்கிற அந்த பேரு நமக்கு கிடைத்திருக்கும். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் அவர் 100வது நாளை தொடுகிற பொழுது அவருடைய 100வது விழாவை மிகச் சிறப்பாக ஒரு திருவிழா கொண்டாட்டம் போல நடத்த வேண்டும் என்று எண்ணியிருந்தது. ஆனால் அவர் 99 வயதுக்குள் நம்மை விட்டு மறைந்திருக்கிறார். தமிழக அரசு முதன்முறையாக ஒரு எழுத்தாளனுக்கு அரசு மரியாதை என்பதை அறிவித்து ஏற்கனவே கேரள மாநிலத்தில் பல்வேறு மாநிலங்களில் அந்த நடைமுறை இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் அந்த நடைமுறை இல்லாமல் இருந்தது. அந்த வகையில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு அவருடைய உடலை முழு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் என்று அறிவித்து அதேபோல செய்திருப்பது இந்த பெரும் சோகத்துக்கிடையில் ஒரு சிறு ஆறுதலை நமக்கு தருகிறது. இந்த நல்ல மரபு எதிர்காலத்திலும் தொடர வேண்டும் என்பதே நம்முடைய விருப்பம். எழுத்தாளர் கி ராஜநாராயணன் அவர்களை பொறுத்தவரை ஒரு பன்முகம் கொண்ட படைப்பாளி. அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் அளவுக்கு இளம் படைப்பாளிகளை கொண்டாடிய, ஊக்குவித்த, உச்சி முகர்ந்த, வாழ்த்திய வேறொரு மூத்த படைப்பாளி இருப்பாரா என்று சொல்ல முடியாது. அவர் துவக்க காலத்தில் பொது உடைமை இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டவர். விவசாயிகள் சங்கத்திலே இணைந்து கிராமம் கிராமமாக சென்று விவசாயிகளை கிராமப்புற மக்களை அணிதிரட்ட பாடுபட்டவர். அந்த அனுபவம் அவருக்கு கதை எழுத உதவியது என்று சொன்னால் அது மிகையல்ல. கி ராஜநாராயணன் அவர்களுடைய சிறுகதையை பற்றி நினைக்கிற பொழுதெல்லாம் அவருடைய கதவு கதையை கடந்துவிட்டு யாரும் செல்ல முடியாது. ஜப்திக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு வீட்டில் வேறு எதுவுமே ஜப்தி செய்கிற அளவுக்கு அந்த வீட்டில் இல்லை என்பதால் ஒரு எளிய குடியானவனுடைய அந்த கதவு பறிமுதல் செய்யப்படும். பள்ளிக்கூடத்துக்கு போய்விட்டு திரும்புகிற குழந்தைகள் கதவு இல்லாத வீட்டை பார்த்து அதிர்ச்சி அடைவார்கள். ஏன்னா பல வீடுகளில், வசதி இருக்கிற வீடுகளில் கதவுங்கிறது வெளியிலிருந்து யாரும் உள்ளே வராமலும் உள்ளே இருப்பவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் தான் கதவு என்பது இருக்கும். ஆனால் எளிய பிள்ளைகளுக்கு கதவு என்பது ஒரு ஊஞ்சல், கதவு என்பது ஒரு கனவு உலகம். அந்த கதவு பறிமுதல் செய்யப்பட்டு ஜப்தி செய்யப்பட்ட பிறகு அந்த கொண்டு போய் அந்த சொசைட்டி பின்னால் அரசு அலுவலகத்துக்கு பின்னால் போடப்பட்டிருக்கிற பொழுது அந்த குழந்தைகள் போய் பார்ப்பார்கள். அந்த கதவிலே ஒட்டி வைத்திருந்த தீப்பெட்டி ஓவியங்கள் எல்லாம் பார்த்து அந்த குழந்தைகள் படுகிற பாடு எவனும் மறந்துவிட முடியாது. ஒரு குடியானவ வீட்டைச் சேர்ந்தவன், ஒரு விவசாயி வீட்டைச் சேர்ந்தவன் என்கிற முறையில் எங்களுடைய வீடும் கூட ஒரு சில சமயங்களிலே ஜப்திக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. பறிமுதல் செய்யப்படுகிற பொருள்களை விட அந்த ஜப்தி நடக்கிற பொழுது அந்த குடும்பம் அடைகிற அவமானம், அவமதிப்பு என்பது எந்த வார்த்தையிலும் சொல்லிவிட முடியாத ஒன்று. அதன் பிறகு அந்த கதவு சிறுகதையில் கதவு இல்லாததால் அந்த குடும்பம் என்னவெல்லாம் பாடுபடும் என்பதை கண்ணில் நீர் வரக்கூடிய அளவுக்கு நம்முடைய நயனா கீரா அவர்கள் எழுதியிருப்பார்கள். எனவே கீரா என்கிற பெயரை நினைக்கிற பொழுதெல்லாம் எனக்கு அவருடைய கதவு சிறுகதை தான் நினைவுக்கு வரும். அதேபோல் கரண்ட் என்கிற அந்த கதையும். ஒரு விவசாய சங்க ஊழியனாக அவர் செயல்பட்டதால் அவருக்கு கிடைத்த அனுபவங்கள் தான் அந்த கதவு கரண்ட் போன்ற கதைகள். அதேபோல் கோபல்ல கிராமம் என்கிற அந்த அவருடைய நாவலை யாரும் தமிழில் எழுத படிக்க தெரிந்த எல்லோரும் வாசிக்க வேண்டிய ஒரு கதை கோபல்ல கிராமமும், அதனுடைய தொடர்ச்சியாக அவர் எழுதிய கோபல்ல கிராமத்து மக்கள் என்கிற கதையும். அந்த இரண்டு கதைகளையும் படிக்கிற பொழுது ஏதோ கற்பனையில் கனவுலகத்திலே இருக்கிற மனிதர்களை நாம் படிப்பது போல நமக்கு தோன்றாது. நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய கிராமத்து மக்களை மீண்டும் ஒரு முறை பார்த்து பேசுகிற உணர்வைத்தான் கோபல்ல கிராமமும் கோபல்ல கிராமத்து மக்களும் நமக்கு தருவார்கள்.
அதேபோல வட்டார வழக்கு சொற்களை தொகுத்து அவர் தொகுத்த அந்த கரிசல் வார்த்தைகளை தொகுத்து செய்த அவர் செய்த அந்த பெரும் பணியாகட்டும், அதேபோல கரிசல் காட்டு கடிதாசியாகட்டும், நீங்கள் ஜூனியர் விகடம் என்கிற வெகுஜன இதழில அந்த பெரிய இலக்கியங்களை வாசகனுக்கு மிக நெருக்கமாக கொண்டு வந்து சேர்த்ததில மரியாதைக்குரிய கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும் கீரா அவர்களுக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு. இலக்கியம் என்பது ஒரு சிலரால் மட்டுமே வாசிக்கக்கூடியது என்பதை தகர்த்து கீராவும் அப்துல் ரஹ்மானும் ஜூனியர் விகடன் ஏடுகளின் வழியாக ஒரு ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான வாசகர்களுக்கு இலக்கியத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள். கரிசல் காட்டு கடுதாசியாக இருந்தாலும் சரி, அவருடைய சிறுகதைகள், குறுநாவல்கள், அதேபோல அவர் சில பாலியல் கதைகளை எழுதிய பொழுது ஒரு தரப்பு கடுமையாக அதை எதிர்த்தது. இது இலக்கியமா, அந்தரங்கம் புனிதமானது என்று சொல்வார்களே, இதை அப்படி அம்பலத்துக்கு கொண்டு வருவது நியாயம்தானா என்றெல்லாம் சிலர் கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் கீரா அது குறித்து கவலை கொள்ளவில்லை. எதிரும் புதிருமாக ஏராளமான விவாதங்கள் அப்போது நடைபெற்றது. சமூகத்தின் வாழ்வியலின் ஒரு பகுதி தான் அதுவும். அதுவும் கூட அதைய பல விஷயத்தை மூடி மறத்து வைப்பதால் தான் அது ஏதோ ஒரு பல தவறுகள், பாலியல் அத்துமீறல்கள், குற்றங்கள் எல்லாம் நடைபெறுகிறது என்று கூட கீரா அவர்கள் அப்போது சொன்னார்கள். நான் அவருடைய இன்னொரு கதை ரொம்ப முக்கியமானது. நம்ம கிராமங்களில் சில பாத்திரங்களை பார்த்துருப்போம். உடல் வளர்ச்சி அடைந்திருக்கும், ஆனால் மூளை அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்காது. உடல் வந்து ஒரு வாலிபனுக்குரிய எல்லா லட்சணங்களோடும் எல்லா உறுப்புகளும் எல்லா அங்கங்களும் வளர்ந்துருக்கும். ஆனால் மூளை வந்து ஒரு சின்ன குழந்தை, ஒரு பள்ளிக்கூடத்து பையன் அளவுக்கு தான் இருக்கும். அப்படி ஒரு பையனை பற்றிய கதை தான் மரியாதைக்குரிய கீரா எழுதியிருப்பார். அந்த பையன் வளர்ந்துருப்பான், ஆனால் மூளை வளர்ந்துருக்காது. அந்த ஊரில் இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் அவன்தான் ஒரு விளையாட்டு பொம்மை போல. அவனை வந்து சீன்றது, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கறது, உடல் உறுப்புகளை தொடுவது, இவ்வாறாக விளையாடுவார்கள். அவனுக்கு அந்த வயது காரணமான உணர்ச்சியெல்லாம் இருக்கும், அதை வெளிப்படுத்த தெரியாது. அவனுக்கு ஒரு தம்பி இருப்பான், அந்த இவனுக்கும் அந்த கல்யாண வயசெல்லாம் தாண்டி இருப்பான், யாரு பொன் கொடுப்பான், அதனால அவன் கிராமத்தில் ஒரு வேடிக்கை பொருளுள்ளவே சுற்றி கொண்டு இருப்பான். அந்த அவன் தம்பிக்கு திருமணம் முடிவாயிடும். ஊரில் இருக்க பெண்கள் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, என்னடா உனக்கு இன்னும் கல்யாணம் பண்ணால உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் போய் சண்டை போடுவான். எனக்கு கல்யாணம் பண்ணாமல் எப்படி தம்பிக்கு கல்யாணம் பண்ணுறீங்க, எனக்கு கல்யாணம் பண்ணுங்க, பொண்ணு பாருங்க, அந்த பொண்ணு என்னை கட்டிக்கிறேன்னு சொன்னிச்சு, இந்த பொண்ணு கட்டிக்கிறேன்னு சொன்னிச்சு அப்படின்னுலாம் சத்தம் போடுவான். அவங்க வீட்டில் அவங்கள கண்டுக்கவே மாட்டாங்க. இவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா, இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அன்னைக்கு கல்யாணமும் நெருங்கிடும். அது வரைக்கும் அந்த ஊரில் கேலி கிண்டல் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த கல்யாணத்து அன்னைக்கு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுவான், எனக்கும் கல்யாணம் பண்ணு, எனக்கு வந்து புதுச்சட்டை வாங்கி கொடு, எனக்கு பட்டு வேட்டை வாங்கி கொடு அப்படின்னு சத்தம் போடுவான். வீட்டில் இருக்கவங்களுக்கு பெரிய தொல்லையாக தொந்தரவாக அது இருக்கும். உடனே அந்த பையனோட அப்பா சொல்லுவார், இவனை ஒரு ஸ்டோர் ரூமில் போட்டு பூட்டிடுங்க, கல்யாணம் முடிஞ்ச உடனே திறந்து விட்டுக்கலாம், இவன் வந்து கல்யாண வீட்டில் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஸ்டோர் ரூமில், ஒரு பாலடைந்த ரூமில் அவனை உள்ளே தள்ளி கூட்டிடுவாங்க. அது அந்த பையன் அங்கே இருப்பான். பையன் தம்பிக்கு கல்யாணம் நடந்துடும். அந்த தாய்க்கு மனசு கேட்காது, ஊரே நம்ம வீட்டில் சாப்பிடுதையா, நம்ம இந்த வீட்டில் பிறந்தவன் சாப்பிடக்கூட இல்லாமல் இந்த கல்யாணத்தை கூட பார்க்காம ரூமில் அடைஞ்சு கிடக்கிறான்னு சொல்லி ஒரு தட்டில் அந்த கல்யாண சாப்பாடெல்லாம் வச்சு ஒரு இலையை போட்டு மூடி அந்த ரூம் கதவை அந்த தாய் போய் திறப்பான். அந்த பையன் என்ன செஞ்சுருப்பான்னு சொன்னால், தன்னுடைய ஆண்குறியை அறுத்து எரிந்து விட்டு தற்கொலை செய்து கொண்டு இறந்திருப்பான். அந்த ரத்தம் வந்து அந்த அறை முழுவதும் பெருகியிருக்கும் என்று அந்த கதையை கீரா அவர்கள் முடித்திருப்பார். இந்த கதையை படிக்கிற பொழுது இந்த ஒரு கோணத்தில் அந்த பையங்களை, அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த பையங்களை, உடல் வளர்ச்சி அடைந்து மூளை வளர்ச்சி அடையாமல் வளர்ந்தும் குழந்தையாக இருக்கிறவர்கள், அவர்களுடைய உள் உணர்வுகள், அவர்களுக்கு ஏற்படுகிற உளவியல் சிக்கல்கள் குறித்து யாரும் யோசித்திருக்கிறார்களா என்று தெரியவில்லை. ஆனால் கீரா யோசித்தார், அதை ஒரு கதையாக்கினார். அந்த கதையினுடைய முடிகிற பொழுது ஒரு அதிர்ச்சி நமக்கு வரும். இதுபோல் ஏராளமான பல நூறு கதைகளை, சொல்லப்படாத கதைகளை, பேசா பொருளை பேசனான் துணிந்தேன் அப்படின்னு கரிசக்காட்டில் பிறந்த பாரதி சொன்னது போல, கிராமங்களில் மட்டுமே கிசுகிசுக்கப்பட்ட பல கதைகளை, அதே போல விவசாயிகளுடைய பாடுகளை, அந்த நிலத்தினுடைய பெருமூச்சை தன்னுடைய எழுத்தின் வழியாக கொண்டு வந்த பெருமை கீரா அவர்களுக்கு உண்டு. அவர் ஒரு மூத்த படைப்பாளியாக, இந்த எழுத்து உலகத்தினுடைய, தமிழ் வாசிப்பு உலகத்தினுடைய பிதாமகனாக காட்சியளித்தார். அவர் இருக்கிறார் என்பதே எழுத்தாளர்களுக்கும் இளைய படைப்பாளிகளுக்கும் ஒரு தெம்பாக இருந்தது. இன்று அவர் நம்மோடு இல்லை.
ஆனால் மற்றவங்களுக்கு மறுபிறப்பின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் எழுத்தாளர்களுக்கு மட்டும்தான், எழுத்தாளர்கள் கலைஞர்கள் அவங்களுக்கு மட்டும் மறுபிறப்பு என்பது உண்டு. மறுபிறப்பு என்று சொல்வதை விட பிறப்பு அவர்களுக்கு முடிவதே இல்லை. அவர்களுடைய இந்த உடல் மறைந்து விட்டாலும் கூட அவர்கள் எழுத்தின் வழியாக இன்னும் 100 வருஷம் கழித்து கூட யாராவது ஒருவர் கீராவினுடைய நூலை எடுத்து படித்தால் அவர் உயிரோடு இருக்கிறார், அவரோடு பேசுகிறார், அவர்களுக்கு கதை சொல்கிறார் என்று பொருள். அப்படி ஒரு நிறை வாழ்வு வாழ்ந்து நம்மிடமிருந்து விடை பெற்றிருக்கிறார் மரியாதைக்குரிய கி. ராஜாராயணன் அவர்கள். அவருடைய எழுத்தின் வழியாக என்றென்றும் அவர் அறியப்படுவார். கரிசல் காட்டு கதைகளை அவர் சொல்லி கொண்டே இருப்பார். அந்த கதை சொல்லிக்கு மரணமே இல்லை. தன்னுடைய எழுத்தின் வழியாக அவர் வாழ்ந்து கொண்டே இருப்பார். பாண்டிச்சேரிக்கு பல அடையாளங்கள் உண்டு. பாரதி அங்கே அடைக்கலம் சென்ற பொழுது அவரை பாதுகாத்து வைத்தது போல அப்போது கூட பாரதி பல சிறுமிகளை அங்கே சந்தித்தான். ஆனால் பாண்டிச்சேரி புதுவை பல்கலைக்கழகம் அவரை ஒரு வருகை தரு பேராசிரியராக அழைத்து அவருடைய அறிவை எல்லாம் இந்த சமூகத்தினுடைய மூலதனமாக்கியது. பாண்டிச்சேரிக்கு செல்கிற பொழுது எப்படி ஆரோவில் ஒரு பார்க்கக்கூடிய இடமோ, அதுபோல எப்படி ரமணாசிரமம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள், பாரதி வாழ்ந்த இடம், பாவேந்தன் பிறந்த இடம், தமிழருடைய இடம், பிரபஞ்சனுடைய வீடு என்றெல்லாம் பல இடங்கள் இருப்பது போல கீராவினுடைய வீடும் புதுவையினுடைய அடையாளமாக இருந்தது. அந்த அரசு குடியிருப்பு 1000 பறவைகள் வந்து அவரோடு சேர்ந்து இளைப்பாறி விட்டு போகிற அளவலாவுகிற இடமாக இருந்தது. இன்று மீண்டும் கரிசல் காட்டில் துவங்கிய அந்த கதை பறவையின் பயணம் மீண்டும் கரிசல் காட்டிலேயே முடிந்திருக்கிறது. கீராவுக்கு மரணம் இல்லை. அவர் என்றென்றும் நம் அருகில் அமர்ந்து வாஞ்சையோடு தொழிலே கை போட்டு 1000 கதைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார். கீரா அவர்களுக்கு தாமு இயக்கா சாவின் சார்பில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அஞ்சலியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கீரா புகழ் என்றென்றும் நினைவில் இந்த நில உலகில் நிலைத்து நிற்கும். நன்றி, வணக்கம்.